ஹலோ நண்பர்களே, அன்பான வணக்கத்துடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் இந்த வீடியோ பதிவை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கான தகவல் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக எளிதாக செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சியை பற்றின தகவல் தாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிறைய உடல் உபாதைகளுக்கு தீர்வு உடற்பயிற்சி தாங்க. மருத்துவர்களாகிய நாங்கள் இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி தான் நான் இதை பதிவிடுறேன். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு உணவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளுடைய உடற்பயிற்சியும் முக்கியமானதுங்க. இந்த உடற்பயிற்சியை செய்கிறதுக்கு தனியாக கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணணுமா, தனியாக டைம் வந்து எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இதுவே நம்மளுடைய பாட்டி காலத்தில் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய பாட்டி ரொம்பவே ஃபிட்டாக ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க இதுக்காக தனியாக எந்த எஃபோர்ட் போட்டு எக்ஸசைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வீட்டு வேலைகள்லேயே அவங்களுக்கான எக்ஸசைஸை அவங்க தேர்ந்தெடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு பங்கை வகிச்சிருக்கு நம்ம வீடுகளில் காணப்படக்கூடிய அம்மிக்கல். இந்த அம்மிக்கல்லை பயன்படுத்தி அவங்களுக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸை பற்றின சிறிய தகவலை நான் இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்மளுடைய வீடுகளில் அம்மிக்கல்லை பயன்படுத்துறதால நிறைய நன்மைகள் ஏற்படுதுங்க. இந்த அம்மிக்கல்லை அரைக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது நம்ம குழவியை தான் பயன்படுத்துவோம். இந்த குழவியை ரெண்டு கைகளால் தான் ஹோல்ட் பண்ணிப்போம் இல்லையா. அப்படி ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுடைய உள்ளங்கையில் ஒரு விதமான ப்ரெஷர் ஏற்படுது. அந்த ப்ரெஷர் தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். பிரெயின் செல்ஸை ஆக்டிவ் ஆக்கும். தோள்பட்டை வலி, கழுத்து வலி, கை மூட்டி வலிகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்கும். அப்புறமா கைகளுக்கு நல்ல ஒரு கிரிப்பை கொடுக்கக்கூடிய தன்மையும் அதுக்கு இருக்குங்க. நம்ம அம்மிக்கல்லை அரைக்கிறதுக்காக ஒரு காலை நீட்டி ஒரு காலை மடித்து உட்காருவோம் இல்லையா. இதை யோகாவில் ஜெனுசிஸ்ஸாசன், அதாவது ஹெட் டு நீ போஸ் செய்கிறதுக்காக உட்காரக்கூடிய பொஷன் தான் அது. அப்படி நம்ம உட்கார்ந்துக்கிட்டு அரைக்கும் போது நம்மளுடைய ஹிப்போனுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். மென்ஸ்ட்ரேஷன், மெனோபாசல் நேரத்தில் ஏற்படக்கூடிய முதுகு வலி, வயிற்று வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். பெல்லி ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதால தொப்பைக்கு குட் பை சொல்ல முடியுங்க. அம்மிக்கல்ல உணவுப் பொருளை அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறதால அந்த உணவுப் பொருளுடைய தன்மை, சுவை, அதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு அப்படியே மாறாமல் கிடைக்குதுங்க. அதனால் நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸை நம்மளால் தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த அம்மிக்கல்லை அரைக்கிறதுக்கு பயன்படுத்துறதால ஆரோக்கியமான வாழ்வும் சிறந்த உடற்பயிற்சியும் நம்மளால் எளிதிலேயே பெற முடியுதுங்க. போன்ற சுவாரஸ்ய தகவல்களுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அறிவோம், ஆராய்வோம், தெரிவோம், தேடுவோம், புரிவோம், பூரிப்போம். சிந்திப்போம், மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி.